கல்ஸ் இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலி பத்தி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி இன்னி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிஃபோட்டேஷன் அண்ட் ஆஸ்டல் ப்ரொஜெக்ஷன் அப்புறமா இந்த ஆ கான்செப்ட்ஸ் இந்தமாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்ன ஒரு நாலு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ மறக்காம அந்த வீடியோஸ்லாம் கூட நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க போய் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இதுவும் நல்லா புரியும் ஃபர்ஸ்ட் டெலிபத்தினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க மனசில் நான் நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்க சப்போஸ் நீங்கள் என்னை திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா என் வீடியோ போட்டு சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசாமலே உங்கள் மைண்ட் மூலமாகவே என்னால் ரீட் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத என்னால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும் இந்தமாரி ஒரு பவர் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல ஸோ இதுக்கு பேர் தான் தெளிப்பத்தி நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் எங்கடா நடக்க போகுதுலாம் மேஜிக்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் எப்படி டெலிஃபோட்டேஷன் ஆசல் ப்ரொஜெக்ஷன் ஆராலாம் உண்மையோ அதேமாரி டெலிபதி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் வந்து பார்த்தினா உண்மை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டேஷனாக இருக்கட்டும் ஆசல் ப்ரொஜெக்ஷன் அப்புறமா அந்த ஆர் கா ஆரா கான்செப்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் அவ்வளோ பயன்படுத்தலை பயன்படுத்தணும் இல்லை என்ன சொல்கிறதுனா யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க ரேர் தான் உலகத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்தமாரி தெரியும் ஸோ அந்தமாரி இருக்கு பட் ஆனால் டெலிபதி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஜென்ரேஷனாக நைன்ட்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஏஜ் ஃபார்ட்டி ஏஜ் அந்தமாரி இருக்கவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டெலிபதி ஈஸியாக பண்ணுறாங்க கற்றுக்கிட்டால் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டெலிபதி இது மூலமாக என்னடா ப்ராஃபிட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இந்தமாரி அவங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சப்போஸ் நான் பண்ணக்கூடிய ஹெல்ப்பாக இருந்தால் நீங்கள் கேட்காமல் போயிட்டீங்க ஆனால் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச ஒரு ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பண்ணக்கூடியது தான் அந்தமாரி ஒரு ஹெல்ப்பை என்னால் மைண்ட் ரீட் பண்ணி அதாவது உங்களோட மைண்ட் ரீடை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ண முடியும் ஸோ இந்தமாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிபத்தியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பந்தாவும் காமியில் நீ நினைக்காத நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ட் இந்த டெலிபத்தி அப்படின்ற அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த ஆறா வீடியோ போட்டிருப்பா அதில் கூட சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஜிங்க் ஆகிருக்கும் என்ன ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச் போதுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் அடிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறான் ஓகேங்களா எனக்கும் அதே தோணும் ஸோ இது எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கூட உன் ஃப்ரெண்டு யாராவது நினச்சிருப்பான் அது உங்களுக்கும் தோணியிருக்கும் எப்பறம் ஒன்று எனக்கு நான் நினச்ச நீ உன் நான் நினச்சது நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இதிலோட இது உங்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு இந்தமாதிரி நடக்க எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கும் டெலிபத்தினிக்கும் கனெக்ஷன் இருக்குது முக்கியமான கனெக்ஷன் ஆரா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஆரா பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட ஆறா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவுட்டர் லேயர் ஸோ அது இதுவும் கனெக்ட் ஆகும்போது நம்மளோட மைண்ட் ரீடிங்கை அவனால் அப்சர்வ் பண்ண முடியாது நம்மளோட மைண்ட் ரீடிங் அவனுக்கு தோணும் ஸோ இது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரா அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணுது இதேமாரி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் நினைக்கிறதே இவனுக்கு தோணுது ஆனால் நான் தான் நினச்சேன்றது இவனுக்கு தோணாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரா வந்து நிறைய பேருக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கும் பட் அட் த சேம் டைம் இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் நான் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு தோணுது அவனுக்கு தெரியுது அவனுக்கு தெரியும் இனிமாரி இவன் தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது பார்த்திங்களா அது இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவல் போய் அதுதான் தான் டெலிபத்தி ஸோ ஆராவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேலை வந்து பார்த்திங்கன்னா டெலிபத்தியும் டெலிபதி கற்றுக்கணுன்னா ஆறாக வந்து நிறைய பேருக்கு வேலை செய்யணும் மாதிரி நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி டெலிபத்தி அட்வான்ஸ்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த காலத்தில் இந்த டெலிபதி அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எதனா திருடு போயிடுச்சு ஒரு கஜானா அரசவையில் வந்து பார்த்தீங்கன்னா கஜானால இதுவும் இல்லை திருடம் ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் திருடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அப்படியே கண்ணை பார்த்துட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்ம் திருடு மனசில் ஓடும் நம்ம தான் திருடணும் கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நினச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்தில் நினச்சோன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது மனசெல்லாம் நினச்சா கண்டுபிடிக்க முடியாது பட் தி சேம் டைம் அந்த காலத்தில் டெலிபத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு காரணத்தினால திருடெல்லாம் நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எப்படி தெரிஞ்சோ தெரியாமல் நினச்சிருவான் ஸோ அப்படி இருக்கும் போது ஈஸியாக அவங்களோட மைண்டை ரீட் பண்ணி இவன் தான் திருடுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ இந்தமாதிரி டெலிபத்தி அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தினா அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறதுனா கண்டுபிடிப்புகள் யார் யாரெல்லாம் இது பண்ணா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டெலிபத்தி வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டேஷன் மாதிரி அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாது டெலிபத்தின்றது ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமான ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆரா அப்படின்ற கனெக்ஷன் ஸோ இந்த ஆரான்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த அவுட்டர்லேயே இல்லை நம்மளுக்கே தெரியாமல் அவங்களோட என் ஃப்ரெண்டோட ஆறாம் என் ஆறாம் கனெக்ட் ஆகும் விச் மீன்ஸ் நான் என்ன நினைக்கிறேனோ அது என்னோட ஆறாம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு போய் மைண்டில் ஓடும் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது நான் தான் நினச்சேன்னு தெரியாது இது சாதா ஆறாம் இதுவே அட்வான்ஸ்டாக போய் அவன் நினை அதாவது நான் நினைக்கிறது அவனுக்கும் தோணி இதை இவன் தான் நினைக்கிறான் நான் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தோண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறான்ல அதுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆஃப் டெலிபத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இதை இந்த டெலிபத்தி அப்படின்ற கான்செப்ட் எப்போதும் இனி பேசணும்னு நினைச்சேன் அந்த இந்த டெலிபத்தி யார் யாருக்கெல்லாம் தெரியும் யார் யாருக்கெல்லாம் இந்தமாரி பண்ணணும்னு ஆசை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இவங்க நினைக்கிறத நான் முன்னாடியே கெஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட்டாக வாங்கி போய் கொடுக்கணும் ஸோ மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க ஸோ அந்தமாரி டெலிபத்தி பவர் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை காம்பண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிபதி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த டெலிபதி வீடியோ இந்த கான்செப்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க நான் அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் டுவெல் திஸ் டாட்டா பை ஃப்ரம் மீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ம் டாட்டா